Hi, hello, welcome, andram, namaste, namaskar, and assalamu alaikum. Hey guys, it's me, Imad, and you are into Imad's Insights. So guys, இனி நாம எங்க இருக்கோம் அப்படின்னா துபாயில் அல்கசஸ்ல இருக்கக்கூடிய பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா பாகுபலி தாலி. ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போது சாப்பிட போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. ஸோ ஹாய், ஹலோ காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாகுபலி தாலி வந்துருச்சு. எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 51 ஐட்டம் பக்கமாக இதில் இருக்குது. ஸோ நம்ம வடிவேல் படுவார் இல்லையா, என்ன என்ன ஐட்டங்களோ பாகுபலி தாலியிலே, அந்த மாதிரி ஓடுறது ஊடுறது எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டாச்சிங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஐட்டமு, ட்ரை ஐட்டமு, செமி ட்ரை எல்லாமே இருக்குது. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ரைஸ் ஐட்டம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, ப்ளைன் ரைஸு. ஒன்று வந்து மட்டன் பிரியாணி. அப்புறமேட்டு வெரைட்டி ரைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சு வகையான வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சு வகையான வெரைட்டி ரைஸும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எப்படி சாப்பிட போகிறோங்கிறத ஐடியா இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, கோபி மஞ்சூரியன், அகைன் மட்டனில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சுருக்காங்க. ஸோ 65. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம் இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் கிரேவிஸ் பாருங்கள். ஸோ கிரேவிஸில் பார்த்தீங்கன்னா ரசம், பொரியல், அப்புறம் சாம்பார், சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்காங்க, எக்கு கூட எக் புரிஜி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட், ஸோ ஆம்லேட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஃபிஷ் ஐட்டம் சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கிங் ஃபிஷ். ஸோ வி ஹாவ் கிங் ஃபிஷ் ஆல்சோ வித் அஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பரோட்டா வச்சுருக்காங்க, சப்பாத்தி வச்சுருக்காங்க, நான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்டார்டராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வகையான சூப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஹார்ட் இன் ஷேப் சிப்ஸ், இதெல்லாம் நம்ம ஊரில் தான் கிடைக்குன்னு வச்சுருக்கீங்களா, இங்கேயும் கண்டிப்பாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த சிப்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த சிப்ஸ் இருக்குது, நேந்திரம் சிப்ஸ் இது. ஸோ ஊர்கா. ஸோ ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிள் கைஸ். ஐ எம் ஃபுல்லி ஹங்க்ரி நவ், ஐ எம் கோயிங் ஃபார் ஹண்டிங். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஐட்டம் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா நான், அதாவது இந்த நான் எடுக்கிறோம். அப்படி எடுத்துட்டு இவ்வளோ ஐட்டம் இருக்கா, எதில் டிப் பண்ணி சாப்பிடணுன்ற மனசு ரொம்ப இது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. லெட் மீ கோ வித் சிக்கன். ஆஹா, அப்படியே நம்ம ஊர் ஃப்ளேவர் அப்படியே இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சோட மாஸ்டர் எந்த ஊருன்னு கண்டிப்பாக கேட்கணும். அடுத்தது லெட் மீ கோ வித் மஞ்சூரியன். அமேசிங், சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க.
ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மட்டன் சுக்கா எடுக்கிறோம். வாவ், மார்வலஸ். ஸோ அடுத்தது எந்த ஐட்டம் சாப்பிட்லாம்? அதாவது நம்ம ஒரு பிரியாணி வந்துருச்சிங்க, அப்படி சுற்றி சுற்றி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம நம்ம பிரியாணி சாப்பிடலாம். ஸோ ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரைஸ் நான் சாப்பிட்டது வந்து சேம் லுக்ஸ் லைக் செட்டிநாடு ஸ்டைல், அருமையாக இருக்குது. அடுத்த ஐட்டம்லாம் நான் உள்ளே சாப்பிட்றேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மட்டன் சாப்பிட்டாச்சு, அதை விட கர்ட் ரைஸ் வந்துருச்சு. இதை நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்குவோம். இது நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஊரில் வந்து சாப்பிட்ருக்கேன். செம்மையாக இருக்குங்க, நான் ரொம்ப பிடிக்காது. எக்ஸலன்ட். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் இருக்கு. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது. இது ஒரு பைட் எடுத்து பார்ப்போம். எக்ஸலன்ட். ஸோ கைஸ், இந்த ரைஸ் ஐட்டம்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும், நம்ம இந்த ஐட்டத்துக்கு வருவோம். இங்கே பாருங்கள், மட்டன் சுக்கா. வாவ், இங்கே பாருங்கள், நம்ம ஃபேவரட் நெத்திலி ஃப்ரை. இதை சாப்பிட்டோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. முன்னோடு அப்படியே சாப்பிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு ஹோட்டலும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஐட்டம்லாம் வந்துருச்சு. ஸோ கைஸ், இந்த வெஜிடேரியன் ஐட்டம்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த பாகுபலி வந்து 4-5 பேர் பக்கம் சாப்பிட்லாமா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடேரியன் இடம்னா அவங்களும் கூப்பிட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம்லாம் உங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு பக்கம் உடம்பு உட்காந்து சாப்பிட்டோம். நாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷ். நம்ம ஊரில் வஞ்சரம்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கிங் ஃபிஷ் இதுக்கு பேர். ஸோ கிங் ஃபிஷ் சாப்பிடுவோம். சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க, அழகாக வருது. இப்போ ஆஹா, சூப்பர், நிறையா சாப்பிடலாம். லாஸ்ட்டில் ஃபைனலாக ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, குலாப் ஜாமுன் இருக்குது. ஸோ கைஸ், லெட் ஸ்டார்ட் வித் சிக்கன் பிரியாணி. ஒரு கோழி உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கான், அந்த கோழியை நோண்டி வெளில எடுத்து தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கோழியை கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் படி நம்ம கையிலே சாப்பிடுவோம். சிக்கன் அப்படியே எடுத்து இந்த ரைஸில் கொஞ்சம் எடுத்து, வாவ், சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து அழகாக குக் ஆகிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, எல்லாமே சாப்பிட்டுட்டு நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வரேன். வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹண்டிங், கம் ஆன். சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டு அப்படின்னா கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்பாங்க. அதனால் ரசம் போட்டு சாப்பிடுவோம். பேஷ் பேஷ், சூப்பராக இருக்குது. ரசத்தோடு சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்குது. வா. ஸோ கைஸ்,
ஃபைனலாக சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னுபாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குலாப் ஜாமுனோட லெட்ஸ் கம்ப்ளீட் தி ஷோ. வாவ், சூப்பர், நல்லா சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லைங்கிற மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸோ கைஸ், பாகுபலி இது ஒட்டம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஊர் காசு பார்த்திங்கன்னா 135 ப்ளஸ் வேட் வரும், 5% வேட் வரும். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லணும் அப்படின்னா 2700 சம்திங் வருது. இது நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, நான் பார்த்தேன் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன், இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ இங்கேயும் அந்த என்ன குவாலிட்டி இருக்கோ, ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே, அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டைம் வந்தீங்கன்னா இதை சாப்பிட்டு பாருங்கள். ஐ திங்க் 4-5% நீட்டாக சாப்பிட்லாம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து இவ்வளோ ஐட்டமும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது யார் அப்படின்னா, என்னோட ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஒரு கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் எனக்கு ஒரு 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சேலம் அங்கேருந்து நான் இருக்கேன். ஸோ சேலத்துலேயும் எனக்கு அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அஷ்வாக். அவர் இங்கே வந்து ஒரு மெரைன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அஷ்வாக், ஸோ எப்படி இருந்தது பாகுபலி? நாம் ரொம்ப நாளில் சாப்பிட்ணும்னு பிளான் பண்ணிட்டுருந்தோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக வி ஹவ் ட்ரைட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் விச் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு. எக்ஸாக்ட்லி, யா. ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு டு ஆஃப்டர் ட்ரைங் திஸ் டிஷ்ஷஸ். வெரி குட், இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ட்ரை திஸ் டிஷ் அட் பொன்னசாமி. We came to the Gisses branch and you can go to any Punusamy branch anywhere in UAE and give it a try. Yes. Comes up from our side. ஆமாம், சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரான்ச்சஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த இது வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இமார். பாய்.